வணக்கம். கால எந்திரத்தில் நீங்க செல்ல இருக்கும் வருடம் 1695. அச்சச்சோ பப்ளு, என்னடா தப்பான வருஷத்தை செட் பண்ணிருக்க? 1965க்கு பதிலா 1695 போட்டுருக்கடா. 300 வருஷம் முன்னாடி போட்டுட்டடா. அச்சச்சோ சாரிப்பா, நீங்க சொன்னதுல கன்ஃபியூஸ் ஆகி நான் போட்டுட்டேன். இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? மெஷின் வேற சுத்த ஆரம்பிச்சிருச்சு. பேசாம எட்டு குதிச்சிடலாமா? 300 வருஷம் முன்னாடி அங்க என்ன இருக்குமோ, யார் இருப்பாங்களோ என்ன தெரியும்? எட்டு குதிச்சா மெஷின் போயிடும். அதுக்கப்புறம் மெஷின் நம்மளுக்கு எப்பவுமே கிடைக்காது. இப்போதைக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. அங்க போயிட்டு சீக்கிரமா திரும்பி வந்துடலாம். வேற ஒரு வழியும் கிடையாது. எல்லாரும் அமைதியா கெட்டியா புடிச்சு உட்கார்ந்துக்கோங்க. கடவுளே, இந்த பப்ளுவால இன்னும் என்னென்ன பார்க்க வேண்டியது இருக்கோ? என்ன பப்ளு, அவ்வளவு தடவை சொல்லி கூட நீ தப்பான வருஷத்தை போட்டு இப்படி கொண்டு வந்து நம்மள நிறுத்தி வச்சிருக்க. இப்ப நம்ம 300 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கோம் தெரியுமா? இங்க இருந்து எப்படி நம்ம போக முடியும்? ஏ சாரிப்பா சாரிப்பா, நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன்ப்பா. ப்ளீஸ் பா, நீங்க கவலைப்படாதீங்க. நம்ம இப்பவே இந்த இடத்தை விட்டு கிளம்பிடலாம். நீங்க எல்லாரும் போய் அவங்கவங்க இடத்துல உட்காருங்க. நான் கரெக்டான வருஷத்தை போட்டுறேன். பப்ளு, இந்த டைமாவது கரெக்டான வருஷத்தை போடு. 1965 ஆகஸ்ட் 5. ஓகே ஓகே, எனக்கு ஞாபகம் இருக்கு. நீங்க எல்லாரும் சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. நான் கரெக்டா போட்டுறேன். 1965 ஆகஸ்ட் 5 நான் போட்டுட்டேன். இப்போ மெஷின் ஸ்டார்ட் ஆயிரும் சரியா? எல்லாரும் ரெடியா இருங்க, கெட்டியா புடிச்சுக்கோங்க. என்ன டேட் போட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, மெஷின் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. கால சக்கரத்தின் மிக முக்கியமான விதி, ஒரு முறை பயன்படுத்திய பிறகு 24 மணி நேரம் கழித்தே மறுமுறை பயன்படுத்த முடியும். சிச்சோ, நம்ம அந்த ரூல மறந்தே போயிட்டமே. ஒரு தடவை யூஸ் பண்ணா 24 மணி நேரம் கழிச்சு தான யூஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? அச்சச்சோ, 24 மணி நேரத்துக்கு நம்ம இந்த வருஷத்துல தான் இருந்தாகணுமா? 1695 னா 300-400 வருஷம் முன்னாடியே. இப்போ என்ன பண்றது? டேய் பப்ளு, அப்ப இன்னைக்கு நைட் இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள தான் தங்க போறோமா? இந்த காட்டை பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்குடா. பசி வேற உயிர் போகுது. சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுடா. ஏய், ஒரு நிமிஷம் எல்லாரும் அபிக்கு அந்த பக்கம் திரும்பி பாருங்க. தூரத்துல என்ன தெரியுதுன்னு பாருங்க. டேய், என்னடா அது? பாக்கறதுக்கு ஏதோ அரண்மனை மாதிரி தெரியுது. இது ராஜா காலத்து அரண்மனையே தாண்டா. என்ன, யாரையுமே காணோம்? இனிமேல் தான் வருவாங்களா? சரி, இங்கேயே ஒளிஞ்சிருந்து பாப்போம் யாராவது வர்றாங்களான்னு. பாத்தீங்களா, நிறைய பேர் உட்கார்றதுக்கு சேர் போட்டிருக்கு. மேல ராஜா மாதிரி யாரோ உட்கார்றதுக்கு பெரிய சேர் போட்டிருக்கு. வழி எல்லாம் நிறைய இருக்குடா, ஆனா யாரையும் காணோம். ஏ, யாரோ வர்ற சத்தம் கேக்குது. ஆமா, யாரோ வர்றாங்க. அமைதியா இருங்க. என்ன, ஒரே ஒருத்த மட்டும் வந்திருக்கான். கையில ஏதோ தீப்பந்தம் மாதிரி வச்சிருக்கான். எல்லா விளக்குக்கும் நெருப்பு வைக்கிறான்டா. வேற யாரையும் காணோம். ஒருவேளை இதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் வருவாங்களோ. எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கானோ? ஆமா, அப்படியாதான் இருக்கும். நீங்க அமைதியா பேசுங்க. ஏன் ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறான்? ஏன், இன்னொருத்த வர்றான் பாரு, இன்னொருத்த வர்றான். அவன மாதிரியே இருக்கான். காவலாளி மாதிரி ரெண்டு பேரும் போய் தூண்கிட்ட நின்னுட்டானுங்க. அப்ப அடுத்தது யாரோ வரப்போறாங்கன்னு நினைக்கிறேன். ஏ, அவங்க நெஞ்சில பாத்தீங்களா, எலும்பு கூடு படம் போட்டிருக்கு. எனக்கு என்னமோ இவங்களை பார்த்தா நல்லவங்க மாதிரி தெரியல. நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரியாம நம்ம உதவி கேட்க முடியாதுப்பா. நம்ம எப்படியாவது ஒரு 24 மணி நேரத்தை ஓட்டிட்டு ஓடிடலாம் இந்த இடத்த விட்டு. நீ சொல்றதும் கரெக்ட் தான். சரி, வந்தது வந்துட்டோம். அடுத்தது யாரு வர்றாங்க, என்ன பண்ண போறாங்கன்னு பாத்துட்டு போயிடலாம். முடிஞ்சா உதவி கேட்கலாம். நம்ம யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? நாங்க 300 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்கன்னு சொன்னா நம்புவாங்களா? ஏ, யாரோ வந்துட்டாங்க வந்துட்டாங்க. அங்க பாருங்க, சேர்ல உட்கார போறாங்க. அடுத்தது யாரோ வர்றாங்கப்பா. எனக்கு அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. இதுதான் அரசவை. அரசர் வர போறாரு. இங்க வந்து கூட்டம் கூட போகுதுப்பா. இங்க ஒரு மீட்டிங் நடக்க போகுது இப்போ. சரி, மீட்டிங் நடக்கும் போது நம்ம போய் உதவி கேட்கலாமா? உதவி எல்லாம் கேட்க வேண்டாம் அபி. பசங்க நல்லவங்களா இல்ல கெட்டவங்களான்னு தெரிஞ்சுக்கலாம். அவங்க உடம்புல எலும்பு கூடெல்லாம் வரைஞ்சிருக்காங்க. எனக்கு என்னமோ அவங்கள பார்த்தா நல்லவங்க மாதிரி தெரியல. எதுக்கோ நம்ம இங்கே ஒளிஞ்சிருந்து பார்க்கலாம் அவங்க என்ன பேசுறாங்கன்னு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோக்கான கிவ் அவே க்வெஸ்டின், ரோஜாவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் புதையில கண்டுபிடிக்கணும்னா எந்த டேட், எந்த இயர், எந்த மந்த்துக்கு போகணும்? இந்த க்வெஸ்டினுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோ லைவ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.